பள்ளி தலம் அனைத்தும் கோயில் தெய்வம், நம் பாரத தேசம் என்று தோள் கூட்டுவோம். நம் பாரதி எப்படிப்பட்ட நாட்டிற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள், எப்படிப்பட்ட தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இந்த சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். கண்ணீர் விட்டா வளர்த்தோம், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, ரத்தத்தால் விளைந்தது இந்த சுதந்திரம். இது எப்படிப்பட்ட சுதந்திரம், எப்படி தியாகத்தால் விளைந்த சுதந்திரம் என்பதை இந்த அவையிலே இருந்திருப்பவர்கள் அத்துறை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓரிரு சம்பவங்களை சொல்லி முடிக்கின்றேன். நான் தினமும் கல்லூரிகளிலே இருக்கின்ற காரணத்தினால் பெரும்பாலும் எனக்கு தொலைக்காட்சி பார்ப்பதற்குரிய வாய்ப்பு கிடைப்பதில்லை. இன்று சும்மா பார்க்கலான்னு போட்டேன், சுதந்திர தினமா இருக்கேன்னு. என்னுடைய இதயம் கனத்தது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 5 சுதந்திர போராட்ட வீரர்களை சொல்லுங்கள் என்று கல்லூரி மாணவ மாணவிகளிடம் கேள்வி கேட்கின்றார்கள். நண்பர்களே, ஒருவர் கூட சொல்ல முடியவில்லை. நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகிகளின் பெயரை, இந்திய அளவில் உள்ளவர்களுடைய பெயரை கூட சொல்லவில்லை என்றால் இந்த சுதந்திரத்தை பற்றி நாம் சுதந்திரம் இருக்கிறது என்பதை தவிர வேறு என்ன சொல்லிக்கொள்ள முடியும்? நான் இந்த இடத்திலே இந்த நாட்டு சுதந்திரத்தை எப்படி பெற்றார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன், உறைந்து போவீர்கள். மகாத்மா காந்தி யார், அவரிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்று கோசிமின் என்ற வியட்நாம் வீரர் இந்தியாவிற்கு வரும்போது அவரிடம் ஒரு கேள்வியை வைக்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், மகாத்மா காந்தியிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது அகிம்சை மட்டுமல்ல அஞ்சாமை என்கிறார். அவர் மிகப்பெரிய போராளி. மார்ட்டின் லூதர் கிங்கிடம் சென்று கேட்கின்றார்கள், நீங்கள் மகாத்மா காந்தியிடம் கற்றுக்கொண்டது என்ன என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல அகிம்சை என்று அவரும் அஞ்சாமை என்று சொல்லுகின்றார். நெல்சன் மண்டேவா சுதந்திர தின விழாவிலே அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது ஆப்பிரிக்காவிலே அவரிடம் சென்று கேட்கின்றார்கள், உங்களுக்கு யார் முன்மாதிரி என்று. காந்திஜி கற்றுக் கொடுத்த அஞ்சாமை என்று அவரும் சொல்லுகின்றார். இதையெல்லாம் பார்த்த நான் வியந்து போய், காந்திஜி நமக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தார் என்று மட்டும்தானே நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அவர் அஞ்சாமையை எப்படி கற்றுக் கொடுத்தார், அப்படிப்பட்ட தேசத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதற்காக உள்ளே நுழைந்து படித்தால் நண்பர்களே, 1922 வருடம் மார்ச் மாதம் 19 தேதி அலகாபாத் நீதிமன்றத்திலே மகாத்மா காந்தி அவர்களும் யங் இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியர் சங்கர்லால் ஜெயின் அவர்களும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? வெள்ளைக்காரர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெறுவதற்காக காந்திஜி அறிமுகப்படுத்திய ஒத்துழையாமை திட்டத்திலே அலகாபாத்திலே சௌரங் சவுக் என்ற இடத்திலே மக்கள் கட்டுக்கடங்காமல், இப்ப கொஞ்ச நேரம் சத்தம் போட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்தாலே நம்மிடம் இல்ல ஒழுக்கம் நம்மிடம் பறந்து விடுகிறது அல்லவா, அப்படி சில பேர் ஒரு காவல் நிலையத்தை எரித்து விட்டார்கள். 2 காவலர்கள் இறந்து போய்விட்டார்கள். யங் இந்தியா பத்திரிகையிலே மகாத்மா காந்தி எழுதிய கட்டுரை தான் இதற்கு காரணம். எழுதியவர் மகாத்மா, அதை பிரசுரம் செய்தவர் சங்கர்லா என்ற காரணத்தினாலே இருவரையும் கூண்டிலே நிறுத்தி இருக்கின்றார்கள். 123A என்ற தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. நீதிபதி புரூம்ஃபீல்ட் என்பவர் நீதிபதியாக இருக்கின்றார். ஜேடி ஸ்ட்ராங் மேன் என்பவர் அரசு வழக்கறிஞராக மகாத்மா காந்திக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் என்று நிற்கின்றார். லட்சக்கணக்கான மக்கள் நீதிமன்றத்துக்கு வெளியிலே நிற்கின்றார்கள். நடந்தது என்ன தெரியுமா? நீதிபதி புரூம்ஃபீல்ட் மகாத்மா காந்தியை கூப்பிட்டு கேட்கின்றார், ஏன் அஞ்சாமையை அவர் கற்றுக் கொடுத்தார் என்பதை நம்ம சமுதாயம் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். காந்திஜியிடமிருந்து அகிம்சையை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, அஞ்சாமையும் கற்றுக்கொண்டோம். எப்படிப்பட்ட நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை நான் வலியுறுத்துகிறேன். நீதிபதி கேட்கிறார் அவர்கிட்ட, உங்க மேல தேச துரோக வழக்கு போட்டிருக்கு, இதுக்கு தூக்கு தண்டனை தான் உங்களுக்கு தெரியும், இந்த குற்றத்தை நீங்க ஒப்புத்துக்கிறீங்களா இல்லையா, ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா என்று கேட்கின்றார். இப்ப பாக்குறோம் நம்ம நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் கூட குற்றத்தை செய்தவர்களே கூட இவர் போனது விடுதலை போராட்டத்திற்கு, யாரும் குற்றத்தை ஒப்புக்கொள்வதில்லை. அவர் எந்திரிச்சு பேசுறாரு. 5 நிமிடங்கள் நீதிபதி புரூம்ஃபீல்ட் அவர்களே, என்னுடைய முதலாவது கொள்கையும் முடிவான கொள்கையும் அகிம்சைதான். இந்த ஒத்துழையாமை
இயக்கத்தினால் இந்த சுதந்திர போராட்டத்தினால் இரத்த ஆறு ஓடும் என்பது நான் அறிந்தது. ஆனால் அந்த இரத்தம் எங்களுடையதாக இருக்கும் என்பதுதான் நான் சொல்லிக் கொடுத்தது. இதுவரை அதுபோலதான் ஓடிக்கொண்டிருந்தது. சில பேர் அத்துமீறி செய்த செயலுக்கு நான் தான் முழுமையான குற்றவாளி என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்று நீதிமன்றத்திலே, அலகாபாத் நீதிமன்றத்திலே, வெள்ளைக்கார ஆட்சியிலே நீதிபதி முன் ஒத்துக்கொள்கிறார். அதிர்ந்து போகிறார் நீதிபதி. சங்கர்லால் ஜெயின் அவர்களை கேட்கின்றார், நானும் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறுகின்றார். 19 அன்று நீதிபதி ப்ரூம்ஃபீல்ட் அத்துணை பேரையும் அழைத்து சொல்கிறார், உங்களுடைய கொள்கைக்கு மாறான எங்களை போன்ற வெள்ளையர்கள் கூட உங்களை உத்தம புருஷர் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். நாட்டின் சார்பாக இவ்வளவு பெரிய தேச துரோக வழக்கிற்கு, மற்றவர்கள் செய்த குற்றத்திற்கு நான் தான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்கிறீர்களே, எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் ஒத்துக்கொண்டதனால் உங்களுக்கு தண்டனை கொடுப்பது எனக்கு எளிதாகிவிட்டது. அடுத்து ஒரு கேள்வி, தண்டனையை குறைப்பதற்காக நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்கின்ற நண்பர்களே, மகாத்மா காந்தி சொன்னது என்ன தெரியுமா? இதற்காக அதிகபட்ச தண்டனை என்னவோ அந்த தண்டனையை எனக்கு கொடுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். பக்கத்திலே இருக்கின்ற சங்கர்லால் ஜெயினையோ வேறு யாரையும் இதற்காக தண்டிக்காதீர்கள் என்கிறேன். எப்படிப்பட்ட தலைவர் பாருங்கள். இந்த நேரத்திலே நீதிபதி சொல்லுகிறார், தீர்ப்பு எழுதுகிறார், அந்த இடத்திலேயே மேடையிலே உட்கார்ந்து எழுதுகின்றார். என்ன சொன்னார் தெரியுமா? 9 முன்னால் நடந்த திலகரனுடைய வழக்கோடு இதனை ஒப்பிடுகின்றேன். இந்தியாவிலே இவ்வளவு பெரிய தைரியசாலி ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் இதுவரை அறிந்ததில்லை. காரணம், இப்படி ஒரு உத்தம புருஷராக நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இந்த குற்றத்திற்கு உங்களுடைய உண்மையை பாராட்டி வெறும் 6 சாதாரண தண்டனை வழங்குகின்றேன் என்று தீர்ப்பை எழுதுகின்றார். அதை பார்த்துவிட்டு மகாத்மா காந்தி கூறுகின்றார், திலகரோடு ஒப்பிட்டதற்கு நன்றி, எனக்கு இவ்வளவு குறைந்த தீர்ப்பை வேறு யாராலும் சொல்ல முடியாது, என்னை புகழ்ந்ததற்கு நன்றி என்று. அப்பொழுது நீதிபதி சொல்கிறார், இந்த 6 உங்களுக்கு விடுதலை கிடைத்து இந்த நாடு சுதந்திரம் அடைந்தால் முதலில் மகிழ்ச்சி அடைபவன் நானே என்று கூறுகின்றார். இந்த ஒரு சம்பவம் ஒரு இந்தியனினுடைய தைரியம், ஒரு மகாத்மா காந்தியினுடைய தைரியம், எப்படி தன்னுடைய உயிரை தியாகம் வைத்து இந்த சுதந்திரம் வாங்கப்பட்டது, அப்படிப்பட்ட நாட்டை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், சுதந்திர தியாகிகளின் பெயரை கூட சொல்ல தெரியாமல் நாம் இருக்கலாமா? நினைத்து பாருங்கள், 1916 காசி பல்கலைக்கழகத்திற்காக நிதி சேர்க்கின்ற விழாவிலே அன்னை, ஒரு மிகப்பெரிய விழா, ஹார்டிங்ஸ் பிரபு என்று வெள்ளைக்காரருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த அந்த இடத்திலே அந்த ஹார்டிங்ஸ் பிரபு மேடையிலே அமர்ந்திருக்கின்றார். அன்னி பெசன்ட் அம்மையாரினுடைய தலைமையிலே அந்த கூட்டம் நடக்கின்றது. குறுநில மன்னர்கள் அத்துணை பேரும் நகை நெட்டோடு போட்டுக்கொண்டு மிகப்பெரிய உடைகளை அணிந்து கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு எளிமையான உடையிலே காந்திஜி மேடை ஏறுகின்றார். காந்திஜியை பேச சொல்கின்றார்கள். காந்திஜி கற்றுக் கொடுத்தது அகிம்சை அல்ல, அஞ்சாமை என்பதற்காக இந்த உதாரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, எப்படிப்பட்ட அஞ்சாமையினான தேசத்திற்கும் அந்த இரத்தத்திற்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இளைய பருவத்திலேயே மாணவர்களும் இந்த சுதந்திர தினத்திலே தெரிந்து கொள்ளுங்கள். அவர் எந்திரிச்சு பேசுறார் காந்திஜி, இந்த வெள்ளைக்கார தலைமையிடம் தன்னுடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்காக உடல் முழுவதும் நகைகளை அமைந்து கொண்டு குறுநில மன்னர்களாகவும் ஜமீன்தார்களாகவும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற உங்களை பார்த்து நான் வெட்கி தலை குனிகின்றேன். மேடையிலே பேசுறாருங்க. இப்படி நீங்கள் வாழ்வதற்கு செத்து போவது நல்லதல்லவா? இப்படி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கின்ற மேடையிலே காந்திஜியினுடைய உரை, ஒரு வெள்ளைக்கார துறையை வைத்துக் கொண்டு, அன்னிபெசன் அம்மையாரை வைத்துக் கொண்டு அந்த குறுநில மன்னர்களையும் ராஜாக்களையும் அப்படி பேசுகின்றார். அவர்கள் நெளிவதை பார்த்த அன்னிபெசன் அம்மையாருக்கு மிகவும் சங்கடமாகி விடுகிறது. அடுத்து பேசுகிறார், இங்கு 100 காவலர்களை பார்க்கின்றேன், இத்துணை காவலர்கள் எதற்கு? இப்படிப்பட்ட ஒரு வைஸ்ராய் இத்துணை காவலர்களை வைத்துக் கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு செத்து போவது நல்லதல்லவா என்று வைஸ்ராயை பார்த்து கேட்கின்றார். எது வெள்ளைக்கார ஆட்சியிலே. அத்தோடு கூட்டம் முடிந்து விடுகிறது. அன்னிபெசன் அம்மையார் இறங்கி விடுகிறார், அவரும் இறங்கி விடுகிறார். அப்போது அன்னிபெசன் அம்மையார் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி பேசினீர்கள் என்று. நான் பேசுவது இந்தியாவிற்கு கெடுதல் விளைவிக்கும் என்றால் நான் பேச்சை நிறுத்தி இருப்பேன். நீங்கள் கையை காட்டிய போது அத்துணை மக்களும் பேசுங்கள் பேசுங்கள் என்று கூறிய காரணத்தினால் நான் பேசினேன் என்று கூறுகின்றார்.
இந்த இடத்துல நான் எதற்காக இதையெல்லாம் குறிப்பிடுகின்றேன் என்றால், ஒரு மிகப்பெரிய கல்லூரி, மிக பெருமை வாய்ந்த ஒரு வளாகம் இந்த லாலிஹால். இந்த இடத்திலே மிக பெருமை வாய்ந்த அதிகாரிகள் நடப்பது ஒரு நாட்டினுடைய நன்மை கருதி இந்த திருச்சி மாநகரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு கூட நாம் சொல்லித்தான் செய்ய வேண்டியிருக்கின்றது. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்றோம், வெளிநாட்டிலிருந்து இங்கு வரும்போது அங்கு நாமே ஒழுங்காக நடந்து கொள்கிறோம், இங்கு வந்து மாறி போய்விடுகிறோம். தயவு செய்து செய்யாதீர்கள். 3 மாதத்திற்கு முன்னால் கண்ணால் பார்த்த ஒரு சம்பவத்தை ஒரு நிமிடத்திலே சொல்லி முடிக்கின்ற என்னுடைய உரையை, ரஷ்ய நாட்டிற்கு சென்றிருந்தேன். ஒரு பார்க், சாயங்காலம் மழை தூரிட்டு இருக்கு, நானும் என்னுடைய மனைவியும் அமர்ந்திருக்கின்றோம். புதுசாக கல்யாணம் ரெண்டு பேர் வந்து வார் மெமோரியல்ல ஒரு மாப்பிள்ள யூனிஃபார்மோட இருக்காரு, பெண் கல்யாண உடையோட இருக்கிறாங்க. முட்டி போட்டு தலை மண்ணில் பட அந்த மண்ணை தொட்டு அந்த இறந்தவர்கள் ரெண்டாவது முதலாம் உலக போரில் இறந்தவர்களினுடைய வார் மெமோரியல்ல கும்பிட்டுட்டு மேலே எழுந்திருக்கிறாங்க. எனக்கு அதை எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டேன். சொன்னாங்க, நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தினால்தான் நாங்கள் ரஷ்யாவில் இப்படி அமைதியாக வாழ்றோம். யார் ஒருவருக்கு கல்யாணம் நடந்தாலும், ரஷ்ய மக்களில் யார் ஒருவருக்கு கல்யாணம் நடந்தாலும், பக்கத்தில் தேசத்தை காப்பதற்காக, தேசத்தினுடைய விடுதலைக்காக போர் வீரர்கள் யார் இறந்து போயிருந்தாங்கனாலும் அவங்க சமாதியில் போய் அன்றைக்கு என்றைக்கு கல்யாணம் நடக்குதோ, கல்யாணம் முடிஞ்சோடனே இந்த ஒவ்வொருத்தரும் 2 வருஷமாவது மினிமம் வந்து மிலிட்ரியில் இருக்கணும் ரஷ்யாவில், அந்த உடையை போட்டு கொண்டு போய் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணம் இதுவல்லவா என்று சொன்னால் என்னை ஓங்கி அரைந்ததைப் போல இருந்தது. நாம் எப்படி செய்கின்றோம்? சுதந்திர தியாகிகளினுடைய பெயரை கூட சொல்ல தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.